ரொம்ப குளிரா இருக்க ஸ்வெட்டர் கொண்டு வர மறந்துட்டேன் ஹாய் ஹான்சாம் ஹவ் ஆர் யூ உனக்கு நான் வருவேன் எப்படி தெரியும் பிரேமும் உமாவும் எப்படி இருக்காங்க பிரேம் நான் வந்துட்டேன் சுமரு உனக்காக தான் வாங்கோ சார் வாங்கோ அட எக்கச்சக்கமா மரியாதை குடுக்குறேன் குடுங்க யோ நம்ம ஃப்ரெண்ட் முன்னால போயிட்டு இருப்பான் அவ பின்னால நீ போணும் என்ன சவாரி கிடைச்சாச்சு தம்பி அவ பின்னால போ சொல்றாரு அது சரி எவ பின்னால என்ன சார் அவளுக்கு பின்னாலயா ஆமா ஓட்டு ஓட்டு ஓட்ற சார் அட ஓட்டுன்னு சொல்றேன் அப்புறம் நீ கேள்வி ஓட்றேன் அவ பறக்கும் பாவை மத்தி போக்கே வந்துட்டா என்ன அழைச்சிட்டு போறதுக்கு என்ன ஸ்டைல போற அவ பேர் என்ன தெரியுமா ஹான்சம் ஓட்ட வண்டி ஏன் ஓரம் கட்டன என்ன பாது உன் ஃப்ரெண்ட் என்ன ஒரு சைஸா பாக்குறான் என் ஃப்ரெண்ட் ஆ அட என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கயா அங்க பாக்காத இங்க இங்கயா எங்கயா ஐயோ இங்க தான் வந்துட்டேன் ஏய் அம்மா ஏய் என்ன விட்டு எங்க ஓடிட்ட எப்படியாவது இந்த ஐட்ட எடுத்துட்டு என்ன காப்பாத்து எங்க போய்ட டேய் உன் ஃப்ரெண்ட் ஓடிட்டான் உன் ஃப்ரெண்ட் உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் मानमे பெரிய ராதா ரவியா உன்ன ஒரு வழி பண்றே நீ போற வழியிலே பொக்கல போய்டுவே நீ என்கிட்ட மாட்டு உரிச்சிறேன் அங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க அம்மா உன்ன ரொம்ப விசாரிச்சாங்க ராமு சோமு ராம்ராஜ் கூர்க்கா டிரைவர் எல்லாரும் உன்ன கேட்டதா சொல்ல சொன்னாங்க நீ நல்லா இருக்கியா மனகரனா சுகுமாரி நல்லா இருக்களா அவளோ உன்ன ரொம்ப நீ சுகுமாரி பத்தி கேப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும் நீ என்ன நினைச்ச இப்போ நான் என்ன அவளுக்கு பாடி கார்டா ஒருவேளை பார்த்தா அவ தான் இப்போ எனக்கு பாடி கார்ட் வாயா சூரப்புலி வந்துட்டேன் उपर சார் 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 யுவர் மசில் சார் வெரி ஸ்ட்ராங் சார் ஆ எமர்ஜென்சி கமக்குறது சார் நல்ல பைய சாப்பிடுங்க உங்களுக்கு என்னது உன்னோட முகம் ஏமா வாடி இருக்கு உமா என்ன விஷயம் அம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இங்க பாரு அம்மா நிறைய ஸ்வீட்ஸ் அனுப்பி இருக்காங்க அதோட பணமும் கொடுத்திருக்காங்க இப்போ எனக்கு பணம் தேவ இல்ல என்ன பிரேம் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் அப்ப என்னதா செய்றேங்கற இந்த மாசம் பூரா இப்படியே கஷ்டப்பட போறேங்கறியா அப்படி என்னடா தப்பு செஞ்ச என்னடா பொல்லாத காதல் சபதம் செய்ய சொல்லுதா காதல் இங்க பாரு பிரேம் நான் சொல்றது கேளு இங்க பாரு இங்க வா இத பத்தியா இதுல 5000 ரூபாய் இருக்கு இதில இருந்து 2000 ரூபாய் பணத்தை அவிட்ட கொடுத்து கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லு நான் புரோகிதருக்கு ஏற்பாடு பண்றேன் வேண்டாம் மனோகர் சரி எம் பேச்ச கேட்க மாட்டல அப்படினா இன்னையில இருந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம் நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து என் ரத்தம் கொதிக்குதுடா மனோகர் ஏய் மனோகர் உனக்கு ஞாபகம் இருக்கா வீட்டு விட்டு வரப்ப நான் அப்பா கிட்ட என்ன சொன்னேன் காதல் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும்னு இன்னைக்கு அம்மா கொடுத்த பணத்தை நான் வாங்கிட்டே எப்படி கத்துக்க முடியும் மனோகர் நான் என்ன செய்யணும்ங்க சுயநலத்துக்காக என் காதல கை விட்டா தான் நான் உன் உண்மையான ஃப்ரெண்ட்னு ஒத்துக்குவியா அப்ப குடு அந்த பணத்தை வாங்கிர குடுறா உண்மையா காதலிக்கிறவன் சொன்னதை நிறைவேற்றணும் அம்மா கிட்ட சொல்லு இந்த பணத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு
இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏ ரஜினிகாந்த், இப்ப என்ன சொல்ற? வந்துட்டேன் ஸ்ரீதேவி ஆட்டம். இங்க பாரு, உங்க வேண்டுதல் வீணாகாதுங்குவாங்க. என்னோட இந்த ஃப்ரெண்டுக்காக நீ வேண்டிக்க, அவன் கல்யாணம் சீக்கிரம் நடக்கட்டும். பகவான் உன்னோட வேண்டுதலை தப்பாம முடிச்சு வைப்பாரு. மனோகர், இனிமே அவன் பேரை கூட முன்னாடி சொல்லக்கூடாது. ஏன், பிரேம் உங்க மகன் இல்லையா? எனக்கு மகனே கிடையாது. என்ன, உங்களுக்கு மகனே கிடையாதா? அப்போ பிரேம் என்ன மாதிரி அனாதையா மாமா? அப்பாவும் அம்மாவும் இருந்து பிரேம் அனாதையா? ஹே ஷட் அப், யூ ஷட் அப். ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன செய்வேனே தெரியாது. ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிரேம் குழந்தையா இருக்கிறப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களால அதை தாங்க முடியாம துடிச்சிருவீங்க. எவ்வளவு சந்தோஷமா அவங்கிட்ட கார் ரேஸ்ல தோத்துருக்கீங்க. இப்ப வாழ்க்கைங்கிற ரேஸ்ல அவனை தனியா விட்டுட்டீங்களே, எதுக்காகன்னு சொல்லுங்க மாமா. எதுக்காக உன் மேல நீங்க இப்படி வெறுப்பள்ளி கொட்டுறீங்க? எதுக்காக மாமா, பதில் சொல்லுங்க. ஏய், இப்ப உனக்கு பதில் கிடைச்சிருச்சுல்ல? மாமா பிரேம் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. எவ்வளவு பாசம்மா, எவ்வளவு பாசம். உங்களை மாதிரியே பிள்ளைய நடிச்சு துடிக்கிறாரு. இதை விட வேற என்னமா ஆதாரம் வேணும் பிரேம் கிட்ட அவர் வச்சிருக்க பாசத்துக்கு? வா சுகுமாரி, இன்னைக்கு இந்த ஊர்ல உள்ள எல்லா இடத்தையும் நான் சுத்தி காட்டுறேன். நொண்டி அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீங்களும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்காவது இந்த வீட்டுல அமைதி நிலவட்டும். தேங்க்யூ மாமா. ரஹீம் சார், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர். அட சுந்தர், இங்க இருக்கியா? அப்ப அங்க இருக்கறதே பிரேம். போங்க. ரொம்ப நல்ல பையன் சார். எல்லாரும் போங்க போங்க போங்க. எப்படி இருக்கு பிரேம்? டேய் பையா, சீக்கிரம் ஒரு ஸ்பெஷல் டீ கொண்டா, சக்கர் தனியா. எப்படி இருக்குப்பா பிரேம்? எதுக்காக நீ வேலை செய்யணும், என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒருவேளை 2000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டினா அந்த சங்கர் தன்னோட மகளை உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுப்பான்னு நினைக்கிறியா? கொடுக்க மாட்டான். இதெல்லாம் என்ன பழி வாங்கறதுக்காக போட்ட பிளான். ஒரு தடவை வீடு வரைக்கும்
கார் ரேஸ் வைப்போமா? உன்னோட வண்டி என் கூட கொண்டு வந்திருக்கேன் பிரேம். அப்பா வண்டி மாறிடுச்சு. சரி, உன் பிடிவாதத்தை நீ விடமாட்டேன்னு சொல்ற, கஷ்டத்தை அனுபவிக்க போற, என்னோட வரமாட்டேன், அப்படித்தானே? ஆமாப்பா. Then I'm sorry young man. இப்ப நான் இங்க உன்னோட விலை மதிக்க முடியாத நேரத்தை வீணாக்கிட்டேன். இல்லப்பா, இப்போ நீங்க வந்ததால என் சபதத்துக்கு ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு. பிரேம், உன்னால சமாளிக்க முடியாது. இது என் வாழ்க்கை போராட்டம் பா. உங்க போராட்டம் என்னோட போராட்டம் இல்லையா? என்ன சார் உடனே கிளம்பிட்டீங்க? உங்க மகனோட சம்பாத்தியத்துல ஒரு கப் டீ குடிச்சிட்டு போங்க, அது ஒரு தனி ருசி இருக்கும்.